அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்புங்க, என்னுடைய இறை வழிகாட்டுதலிருந்து வந்த ஒரு டிவைன் மெசேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது, என் இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, நிறைய பேர் வந்து இறை தொடர்பு வேண்டும், தெய்வங்களுடைய தொடர்பு வேண்டும், நான் தெய்வத்தால் வழி நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. சில சமயத்தில் நீங்கள் அதை வெளியில் தேடிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னுடைய இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்குள்ளேயே அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது நிறைய நேரம் உங்களுக்கு தெரிஞ்சும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள், கவனிக்க தவறுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லணும் எளிமையாக அப்படின்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை வந்து இப்போது இதை நீ செய் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கைடன்ஸ் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை சம்மந்தமாகவே கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டால் அது வந்து உடனே அந்த இறை வழிகாட்டுதல் வந்து சித்தர்களை பற்றியோ யோகிகளை பற்றியோ நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வரணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. உங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வரும். இந்த காரியத்தை இப்போ நீ செய் அப்படின்னு உங்கள் மனசில் தோணியிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை தள்ளி போட்டிருப்பீங்க, அலட்சியப்படுத்தியிருப்பீங்க. மாறாக இப்போ என்னென்னா, அது இறை வழிகாட்டுதல் தான், அதுவும் ஒரு கைடன்ஸ் தான், அதை நான் பண்ணுனா எனக்கு நல்லது தான் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் தட்டி தட்டி விட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு இறை வழிகாட்டுதல் வேணும், நான் கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் கேட்டுட்ருப்பீங்க. ஃபஸ்ட்டு லிசன் டு யுவர் ஓன் இன்ஸ்பிரேஷன்ஸ். உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த கைடன்ஸின் படி நடங்க. ஒரு விஷயத்தை இப்போ செய்ய சொல்லுதா, அப்போவே அதை செய்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு முதல்ல வரும்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையினுடைய சர்வைவல், உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு எது இந்த கணத்தில் தேவையோ அதை முதலில் அந்த தரும். இந்த கணத்தில் உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் அந்த இறை வழிகாட்டுதல் தரும். புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இதை இப்போ செய்து முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். அந்த ஒழுக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே, இறை வழிகாட்டுதல் என்பது தானாகவே மேலும் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் அதை நிராகரிக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த இறை வழிகாட்டுதல் அமைதியாகிடும். ஏன்னா நீங்கள் அதை சொல்கிறதுன்படி கேட்கல, ஆனால் நீங்கள் கைடன்ஸ் வேணும்னு கேட்குறீங்க. கைடன்ஸை கொடுத்தாலும் நீங்கள் அதை கேட்குறது இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இந்த இருக்கக்கூடிய அந்த பாரடாக்சிக்கல், அந்த முரண்பாடு அப்படிங்கிறது வந்துங்க, இறை வழிகாட்டுதல் தருவதை நிறுத்தும் தன்மையுடையது. அப்போது அது என்ன சொல்லி செய்ய சொல்லுதோ அந்த காரியத்தை நீங்கள் அப்போதே செய்து முடித்து விடுங்கள். உங்களோட மனதின் எண்ணம் போல தோணும், ஆனால் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், இந்த காரியத்தை இப்போ பண்ணிடணும் அப்படின்னு டக்குன்னு முடிச்சிருங்க. இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, உங்களுக்கு எது ஆர்வம் வருகிறதோ, உற்சாகம் வருதோ, அதுக்கு செயல்வடிவம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆர்வம் உற்சாகம்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்கிறதுன்னு இல்லை, சில சமயத்தில் வந்து இதை நீ செய், ஒரு நல் வழிகாட்டுதலாம் வரும், இதை நீ செய்யலாம், இதை இப்போ இந்த காரியத்தை செய்யலாம்னு அதற்கு செயல்வடிவம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, அந்த கைடன்ஸ் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் என்னுடைய இறை வழிகாட்டுதல் என்ன சொல்லுதுன்னா, மக்களுக்கு இருக்குது, நீ எப்படி நீ டீச் பண்ணுறியோ உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதுன்னு, அதை கிட்டத்தட்ட ஒரு 50-60% புரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்குறது அப்படின்னு நீங்கள் வந்து அது கொடுக்கும் அந்த கைடன்ஸுக்கு மீறி இந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறீங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது தேவையில்லாத விஷயத்தை செய்கிறீங்க, டிவியில் வந்து சீரியல் பார்க்குறது, அப்படி நீங்கள் கவனத்தை திசை திருப்புகிறீர்கள். இதெல்லாம் நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஆனால் உங்கள் இறை வழிகாட்டுதல் ஒன்று சொல்லும்போது, எப்படி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டார்னா, அந்த சீஃப் மினிஸ்டர்னுடைய பிஏ வந்து எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு அப்படியே சார் அப்படின்ட்டு ஓடுவானோ, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு செயல்படிவம் கொடுங்க. இதுவே வந்து உங்கள் வாழ்க்கையில் கரெக்டான டைமிங் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். உரிய நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள் அமைவது, உரிய நேரத்தில் ஒரு விஷயங்களை செய்து முடிப்பது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த கைடன்ஸை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஒரு கோர்வையான ஒரு டிசிப்ளினுக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் டிசிப்ளின் ஆல்சோ. சரிங்களா? இது இந்த டிரான்ஸ்மிஷன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இட் இஸ் ஆல்ரெடி ஹேப்பனிங். இந்த தெய்வத்தின் குரல்னால் அது வேறு ஒரு மாதிரி வரணும் அப்படி இப்படின்னு உங்களோட மனம் வந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளேயே இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்து முடி, இதை இப்போ ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்கிற விஷயங்களை கரெக்டாக அந்த டைமிங், அது கொடுக்குற டைமிங்கில் அதை நீங்கள் கம்ப்ளீட்டே பண்ணிடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் மற்றும் ஒரு சீர் திருத்தப்பட்ட ஒரு தன்மை வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரது பார்ப்பீங்க. சரியா? இந்த மெசேஜ் நான் இன்றைக்கூட இது பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ பேசுன்னு சொன்னோன்னே, ஆக்சுவலி அதற்கு நான் செயல்வடிவம் கொடுக்கணும் இல்லையா, நான் இந்த வேறு ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன், பட் அதை டக்குன்னு நிறுத்திட்டு சரி நம்ம இதை பண்ணிடணும்னு சொல்லி நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் உங்கள் இறை வழிகாட்டுதல் சொல்வதை கேளுங்கள், அதற்கு அப்போதே செயல்வடிவம் கொடுங்கள். அந்த ஒழுக்கத்தை மட்டும் வளர்த்திக்கங்க, வாழ்க்கை நிறைய விஷயங்கள்லிருந்து நீங்கள் முன்னேறி செல்வதை நீங்கள் காண்பீர்கள். வாழ்க்கை ஒரு ஒழுங்குமுறைக்கு வரும். தேங்க்யூ.